பாதிப்பு குக்கிங் சேனல்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு வந்து ரவை, கோதுமை, தக்காளி இதுகளை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தோசை செஞ்சு காமிக்க போறேன். வாங்க பாப்போம் என்னென்ன பொருள்கள் தேவைன்னு. இப்ப பாருங்க, இதுல வந்து ஒரு கப்பு ரவை வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்ல ரவை தான், பொடுசா இருக்க ரவையா எடுத்துக்கிறோம் நான். இதே பங்குல அரை பங்கு கோதுமை மாவு, தக்காளி மூணு சைஸ் நல்ல பழுத்த தக்காளியா எடுத்து கட் பண்ணியிருக்கு. இந்த பாருங்க, இஞ்சி நாலு துண்டு இஞ்சி இருக்கு, சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை பொடுசா கட் பண்ணியிருக்கு. தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு சமையல் சோடா தேவையான அளவு போடுறதுக்காக, அவங்களை காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் மிக்சி சாரில் இந்த தக்காளி, இந்த வெங்காயம், இஞ்சி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நல்லா நைஸாக நம்ம தோசை பதத்துக்கு ஆட்டி அரைச்சிக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட கோதுமை மாவு போட்டிருக்கேன். மிக்சி வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் ரெண்டு ஷிஃப்டாக அந்த மாவை அரைக்க போகிறேன். அதனால் எல்லாத்தையும் பாதி பாதியாக முத ஓட விட்டுட்டு அப்புறம் மாவை ஆட்டிக்கிட்டு அப்புறம் எப்படி சுடுறதுன்றதை காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம மாவு ஆட்டுறோம்ல, அதில் வந்து வரமிளகா சேர்க்கணும். வரமிளகா சேர்க்கறனால நான் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு உரப்பு காரத்துக்காக சேர்த்துருக்கேன். இதை போட்டு ஒன்றா மிக்சியில் ஓட விட்டு அப்புறம்தான் நம்ம வந்து தோசை ஊற்றணும். இப்போ பாருங்கள், நல்ல தோசை பதத்துக்கு ரவை, கோதுமை மாவு, தக்காளி, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா ஆட்டி, இந்த பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இப்படி ஆட்டிக்கிறேன்னு. நான் வந்து மிளகாய் இல்லாமல் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நம்ம உரப்புக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம். தண்ணி வந்து இந்த பக்குவத்துக்கு போட்டு ஓட விடணும் மிக்சியில். அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பு வந்து ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனாச்சும் போட்டாத்தே நல்லாயிருக்கும். இது வந்து சமையல் சோடா வந்து இந்த பாருங்கள் இந்த ஒரு பிஞ்சு போட்டு இதை நல்லா கலந்துக்கிட்டு தான் வந்து தோசை ஊற்றணும். நான் வந்து இந்த சட்டியை வந்து இப்போ ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன், சட்டி காயட்டும் வந்து. நான் வந்து இதில் ஒரு கிண்ணம் ரவைக்கு வந்து அரை கிண்ணம் கோதுமை மாவு கலந்துருக்கேன். ரெண்டு அப்படி சேர்ந்து நம்ம ஆட்டினோம்னாத்தேன் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இந்த தோசை வந்து ரவை தோசை ஊற்றணும். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இப்போ சட்டி காஞ்சிருச்சு, நான் வந்து தோசை ஊற்ற போகிறேன். இது நான்ஸ்டிக்கில் சுட்டா தோசை வந்து நல்லா இருக்கும். சுற்றி நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் இந்த வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதை வந்து நம்ம இப்படி பெரட்டி விட்டுருவோம். பெரட்டி விட்டு வெந்தோடனே எடுத்துருவோம். ரெண்டு பக்கமே நல்லா வெந்துருச்சு. இந்த பக்குவத்தில் எடுத்து சாப்பிட்டாத்தே நல்லா ருசியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி, ரவை, கோதுமை மாவு, சின்ன வெங்காயம், இஞ்சி எல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி ரவை தோசை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.